வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கார கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கார கருவாட்டு குழம்பு வைக்க ஒரு சட்டி எடுத்து எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வெந்தயத்தை போட்டு நல்லா செவந்து வந்த உடனே சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா செவந்து வர்ற வர சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்ல ஒரு மெடிசனான ஒரு விஷயம், காய்ச்சலுக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்து வந்து சின்ன வெங்காயம். அதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வதங்கின பிறகு தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியில் லைட்டாக உப்பை போட்டு வதக்கிறப்ப அது வந்து சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வந்து நமக்கு வதங்கிடும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு, அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு நன்கு கிளறி விடணும். கார கருவாடு வந்து நல்லா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. அதுக்கப்புறம் புளி கரைசல் வந்து கரைச்சி வச்சுக்கிட்டு புளியை நல்லா கரைச்சி வச்சு அதை வந்து அதில் வந்து ஒரு டம்ளர் ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்த பிறகு கார கருவாடு நல்லா அலசிட்டு அதில் வந்து இந்த குழம்பு தண்ணியில் வந்து போடணும். போட்டு நல்லா கொதித்து இப்போ கார கருவாடு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாடு அது, காரக்கருவாட்டு குழம்பு. அதோட ரைஸ் வச்சு முட்டை அவியல் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு காரக்கருவாட்டு குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். என்னோடய பையனுக்கு அந்த குழம்பு கொடுத்த உடனே நல்லா அவனுக்கு விரும்பி சாப்பிட்டான் காரக்கருவாட்டு குழம்பு. நல்லா டேஸ்ட்டாகவும் அதோட ஒரு முட்டையும் வச்சு அவிச்சு கொடுத்தேன், நல்லா விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கார கருவாடு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி குழந்தை பிறந்த வீட்லேயும் இந்த மாதிரி கார கருவாடு சின்ன வெங்காயம் போட்டு தான் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு மெடிசனான ஒரு விஷயம், நல்ல பால் ஊறும். அதனால தான் இந்த மாதிரி காரக்கருவாடு பூண்டு இதெல்லாம் போட்டு உரித்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. தாய்மாரும் அதை வந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நல்ல பால் வந்து போய் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பால் கொடுக்கறதுக்கு இது வந்து உதவும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.